அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டளவு மாவட்டம் டீக்கோடையில் எங்களுடைய பாலத்தோட்டத்தில் நினைக்கிறோம். என்னுடைய வீடியோவில் வந்து என்ன பார்க்க போனீங்கன்னா நோய் மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலையில் வந்து எங்களுக்கு ஒரு புதிய ஒரு நோய் ஒன்று வந்துருக்கு. அந்த நோயின் மேலே என்ன நோய்ன்ற எங்களுக்கு தெரியாது. என்னென்னா நாங்கள் இந்த பாலத்தோட்டம் புதிதாக செய்கிறதால வந்து எங்களுக்கு அந்த வாழைத்தோட்டம் பாலைக்கு அந்த நோய் என்னென்று தெரியவில்லை. அந்த வகையில் அந்த நோய் மேலாண்மையை பற்றி தான் நாங்களும் அன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். அந்த வகையில் வந்து எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பாலைக்கு இப்போ வந்து இதுதான் இப்போ ஒரு புதிய நோயாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த வாழையில் வந்து கலப்பிலிருந்து கருகி கொண்டு வருது. இந்த நோயினுடைய பேர் உண்மையில எங்களுக்கும் தெரியலை. நாங்களும் புதுசாக இந்த வாழை தோட்டம் செய்ததால் எங்களுக்கும் தெரியலை. அந்த வகையில் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இதுக்கு வந்து ஏதாவது மருந்துகள் இருக்கா அல்லது இல்லாட்டி ஏதாவது உரம் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாமா அப்படி என்று யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய கொமாண்ட் பாக்ஸில் போய் கொஞ்சம் கொமாண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் அதாவது இந்த வாழை இப்படி கருதினபடியாக வந்து நாங்கள் வந்து இந்த வாழையிலேயே வேலை வந்து வெட்டி விட போகிறோம். ஏன்னு சொன்னால் இது வந்து வச்சிருந்த முடியாது மற்ற இலைகளுக்கும் இது வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து நாங்கள் வெட்டி போட்டு இதை வந்து நெருப்பில் வந்து போட்டு பற்ற வச்சு விட்டோம்னா தான் இந்த நோயில் வந்து நான் உங்களை அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த வந்து பாலை இந்த மடலெல்லாம் வெட்டும்போது மேலே இப்படி நல்லபடியாக ஒட்டோட வெட்டணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாழைக்கும் இந்த நோய் தாக்கம் ஏற்படலை. ஆனால் இந்த ஒரு வாழைக்கும் தான் எங்களுடைய இந்த தோட்டத்தில் வந்து ஏற்பட்டுருக்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த வாழைக்கு அந்த இது வரல மறந்துனா இந்த வாழைக்கு வரணும். அந்த வாழை பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் இது வந்து கீழே இருக்குது. இது வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு வாழைக்கு இந்த நோய் தாக்கம் வந்திருக்கு இந்த இலைக்கு. ஆனால் வந்து காரணம் என்னண்டு தெரியாது, சத்து குறைபாடா அல்லது வேறு ஏதாவது பூச்சிகளுடைய நோய் தாக்கமா அப்படின்றது வந்து மெயிலே எங்களுக்கு வந்து தெரியலை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தெரிஞ்ச உறவு யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன மருந்தை அடிக்கலாம் அல்லது இது என்ன உரம் போடலாம் இது எதனால் வருதுன்ற சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய். அது எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு பயனுள்ள இதாக இருந்து நாங்களும் இந்த வாழை தோட்டத்தை வந்து சரியான முறையில் பராமரித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து கேட்டுக்கொள்ளுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் இதை வந்து பற்ற வைக்கிறோம். ஏன்னா மற்ற வாழைகளுக்கும் நாங்கள் வந்து தாக்க விடக்கூடாது அப்படின்னு இல்லை. அதை வந்து இதை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வந்து எரிக்க போகிறோம். எரிச்சிட்டு பார்ப்போம் எங்களால் முடி. இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வுன்னு சொன்னால் இந்த வாழை இப்படியான ஒரு வாழையில வெட்டி போட்டும் எரிக்கிறது தான் எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது. வாழைத்தோட்டங்கள் செய்கிற உறவுகள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சில வேளையில் இந்த நோய் தாக்கங்கள் உங்களுடைய வாழை தோட்டத்துக்கும் வந்திருக்கலாம். வந்திருந்தால் நீங்கள் எந்த மருந்துகளை பயன்படுத்தி இந்த நோயை வந்து சரிப்படுத்தினுங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக பயனுள்ள ஒரு விடயமாக எங்களுக்கு அமையும் உண்டு.
உறவுகளாக இவங்கள்ட்ட நாம் வந்து இந்த ரைமில் கேட்டுக்கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா வாழைகளும் வந்து ஓரளவுக்கும் தார் போட்ட வாழைகளாக தான் நிற்கிது. பார்ப்போம் வாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு நோய் தாக்கம் வந்துருக்கு வாழைக்கு, முக்கியமான அது நோய் தாக்கம். அதையும் வாங்க பார்ப்போம். அந்த வகையில் வந்து இது என்ன நோய் தாக்கம் அப்படின்னா, அதாவது இந்த பார குருத்து அடைக்கும். இந்த குருத்து அடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மாற்று வழி எதுவும் இல்லை. இந்த வாழையை நாங்கள் வெட்டுறதான் இதுக்கு ஒரு பலியாக அமையும். அதை நாங்கள் இடையில் வெட்டி விட்டாலும், சில நினைப்பீங்க இடையில் வெட்டி விட்டால் இது திரும்ப குருத்து அடிக்கும் தானே, அது திரும்ப நம்ம வெட்டி விட்டாலும் அது வந்து திரும்ப குருத்து அடித்து போஷாக்காக அந்த குருத்து வந்து செழிப்பாக வாரத்துக்குரிய வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நாங்கள் இது அப்படியே வெட்டி எடுக்கும்போது சைடில் குட்டி இருக்கும். அந்த வாழை குட்டியை விட்டுட்டு நாங்கள் வந்து இதை வந்து வெட்டியே எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொன்னால் உடனே, அதாவது இந்த நோய் வந்தது உடனே நாங்கள் வந்து இதை வெட்ட தேவையில்லை. ரெண்டாவது இது வந்து இந்த நோய் தாக்கம் வந்து மற்ற வாழைகளுக்கு பரவாது. இது ஒரு வைரஸ் இல்லை, இது வந்து சில நேரம் வரக்கூடிய ஒரு நோய், அதாவது ஒரு கண்ணடைப்பு. அதாவது வைரஸ் இருந்தால் தான் மற்ற இதுகளுக்கு பரவக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பரவுறதுக்குரிய வாய்ப்புகள். அதனால் வந்து நாங்கள் வந்து மற்ற வாழை குட்டி கொஞ்சம் வளரும் வரைக்கும் இதை வந்து நாங்கள் அப்படியே விட்டு வச்சு போட்டோம். இந்த வாழை வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை வெட்டும்போது அடியால் வெட்டாமல் மேலால், நான் இதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள், மேலால் வெட்டி விட்டமாக இருந்தால் வந்து, அதாவது இங்கே வந்து மேலால் வெட்டி விட்டமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுருக்குன்றத பாருங்கள். இதுக்கு அதுதான் குடல் அழுகிற என்றுதான் சொல்ல முடியும். அதாவது குடல் அழுகிற ஒரு நோய் தான் இது, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ அந்த வகையில் வந்து இதை வந்து நீங்கள் எப்பயும் மேலால் வட்டிங்கன்னா இந்த இந்த வாழைக்குட்டி வந்து இனி வந்து எழும்பாது. அப்போ இனி வந்து இவரில் இருக்கிற சாரை எல்லாம், வேறு இருக்கிற பசலை எல்லாம் வந்து இந்த வாழைக்குட்டி வந்து எடுத்து இவர் வந்து வேகமான முறையில் வளருவார். அந்த வகையில் வந்து நீங்கள் அதே போல் செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வலை போட்டிருக்கோம். இந்த வலை என்னதுக்காக போட்டிருக்கோம்னு சொன்னால், நாங்கள் வந்து அதாவது எங்களுடைய பிரதேசம் வந்து யானை என்னுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து யானை வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை போட்டுக்கலாம். ஆனால் இதை போட்டால் வந்து யானை வராதுன்னு இல்லை, இருந்தும் ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கோம். இதை போட்டதுக்கு பிறகு யானை இன்னும் வரையில்லை. இனி ஒரு சில நேரம் வரலாம், இல்லை வராமலும் விடலாம், அது தெரியலை. யானை வராமல் தடுக்கிறதுக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொமெண்ட் பாக்ஸில் போய் கொமெண்ட் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு இதாக இருக்கும்ட்டு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் வந்து இதுடன் எனது காணொலியை நிறைவு செய்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த காணொலி உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவோட இணைந்திருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம். பை.